நான் உங்கள் கவின் மலர். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்ல போறேன். டே மடையா, உனக்கு அறிவில்லையா நீ என்ன முட்டாளான்னு? நம்ம மடையான்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம்ல, அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏரியை வடிவமைத்த பிறகு அதிலிருந்து தண்ணியை வெளியேற்ற தமிழர்கள் கண்டுபிடித்த தொழில்நுட்பம் தான் மடை. மடையை தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல தேவைப்படுறது பனைமரம் தான். பனைமரத்தை ஒரு உறுதியான பனைமரத்தை எடுத்து அதிலிருந்து உள்ள உள்தண்டெல்லாம் நீக்கி அந்த போட்டிக்குள்ளார கோரை, நாணல், களிமண்ணுகள் வைக்கப்படுது. அது ஏரிக்கு அடியாளத்தில் வைக்கப்படும். இந்த மழைக்காலத்தில் வெள்ளக்காலத்துலலாம் அந்த மடையை திறக்கிறதுக்குன்னு அவங்க ஆள்கள் வச்சுருப்பாங்க. அந்த உயிரை பனையை வச்சு மூச்சை அடக்கி தண்ணிக்கு அடியாளத்தில் போய் அந்த மடையை திறக்கும் போது புயல் வேகத்தில் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதில் சில பேர் உயிர் தப்பி வந்திருக்காங்க, சில பேர் இறந்து போயிருக்காங்க. இறந்து போனவங்க தான் அதிகம், உயிர் தப்புனவங்க தான் குறைவு. இவங்க தான் இந்த உயிர் தப்பி வந்தவங்களோட பெயர் தான் மடையர்கள். மடையர் என்ற வார்த்தைக்கு முட்டாள்லாம் அர்த்தம் கிடையாது. மடையர்னா இவங்க தான். நன்றி, வணக்கம்.